நீங்கள் இருக்கும் பகுதியிலோ தெருவிலோ அபார்ட்மெண்டிலோ வயதானவர்கள் இருந்தார்கள் என்றால் நீங்கள் எப்போது பார்க்கின்றீர்களோ? வணக்கம் சொல்லிவிட்டு சாப்பிட்டு விட்டீர்களா? நன்றாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு ஏதாவது சிறு உதவி தேவையா? தயங்காமல் கேளுங்கள் என்று உதவி செய்வதிலாகட்டும் குசலம் விசாரிப்பதிலாகட்டும் அதை தொடர்ந்து செய்திடுங்கள். வயதான காலத்திலே அவர்களுக்கு தேவை ஆதரவான வார்த்தை மட்டுமே. அப்படி எதிர்ப்படும் வயதான முதியவர்களை பார்க்கும் போது நீங்கள் கேட்கின்றீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று. அவர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், எனக்கு ஒரு குறைவில்லை என்று அவர் சொன்னார். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வருகின்றது? அப்படி புரிந்து கொண்டவர்களால் முதுமை வரமாக பார்க்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமையின் ஆத்திசூடி 12 ராசிகளுக்கான வரும் வார பலன்கள். ராசி பலன்களை தருவதற்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார் சிவல் புரி சிங்காரம். செப்டம்பர் மாதத்தின் 26 நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும் வாரத்திற்கான பலன்கள். ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்து 6 இடத்தில் இருக்கிறார். 5 சூரியனோடும் 6 புதனோடும் இணைந்திருக்கிறார். 6 இடம் என்பது எதிரிகள் ஸ்தானம். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கின்ற இடத்தில் ராசிநாதன் வலுவடைந்திருப்பதனாலே பொருளாதாரத்தில் கொஞ்சம் பற்றாக்குறைகள் ஏற்படலாம். வாங்கல் கொடுக்கல்களில் கவனம் தேவை. பணிபுரியும் இடத்தில் பதட்டப்பட வேண்டியது இல்லை. மேல் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அரசு வழியிலும் ஒரு சிலருக்கு சில சிக்கல்கள் வந்து அகலும். என்ன இருந்தாலும் ஞாயிறு இன்று கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. எனவே இன்று முருகப்பெருமானை நீங்கள் உள்ளன்போடு வழிபட்டால் நல்லது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வார தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரன் வீற்றிருக்கின்றார். அவரோடு ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருந்து சர்ப்பதோஷத்தின் பிடியில் சிக்கியிருக்கின்றீர்கள். அதே நேரம் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்று சொல்லலாம். காலையிலிருந்து நடைபெறாத காரியம் மாலை நேரத்தில் திடீரென நடைபெறலாம். பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும். மனதில் பட்டதை உடனடியாக நீங்கள் சொல்வதனாலே உங்களுக்கு மகிழ்ச்சி குறையலாம், பகை கூட உருவாகலாம். வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் ஓரளவு வருமானம் வரலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி அல்லது வேலை வாய்ப்பு கருதி ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் இந்த வார கடைசியில் அது வெற்றி பெறும். இந்த வாரம் உங்களுக்கு குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதாலும் குருவை வழிபடுவது நல்லது. வியாழக்கிழமை குரு வழிபாடு உங்களுக்கு வெற்றியை வழங்கும். வரும் வார பலன்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வார தொடக்கத்தில் அஷ்டமத்திலே குரு சனி 2 கிரகங்களும் இருக்கின்றன. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கமும் இருக்கிறது. 6 இடத்திலோ கேது பகவான் இருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் புதனும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறது. இந்த அமைப்பில் இருப்பதனாலே இந்த வாரம் எதை செய்தாலும் நிதானத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் நட்பால் ஒரு சில காரியம் முடிவடைவது போல் இருந்து தாமதப்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. தொல்லைகளை கொஞ்சம் கூடுதலாக சந்திக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கின்றது. செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே பெரும் விரயங்கள் ஏற்படலாம். எனவே என்ன இருந்தாலும் வழிபாட்டின் மூலமே இந்த வாரத்தை நீங்கள் இனிய வாரமாக அமைத்துக் கொள்ள இயலும். வியாழக்கிழமை குரு பகவானையும் சனிக்கிழமை அனுமனையும் வழிபடுவதன் மூலம் சஞ்சலங்களிலிருந்து விடுபடலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பார்வையும் பதிகிறது, சனியின் பார்வையும் பதிகின்றது. சனி பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. கண்டகச்சனி என்பதனாலே விரயங்கள் அதிகமாக இருக்கும். குரு பார்வை இருப்பதனாலே சுப விரயங்களாக மாற்றும். எனவே வீண் விரயங்களிலிருந்து விடுபடும் வாரம் என்று கூட இந்த வாரத்தை சொல்லலாம். வார தொடக்கத்தில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வரலாம். அதிரடியாக சில முடிவுகளை எடுத்து ஆச்சரியப்பட வைப்பீர்கள். பொருத்தமான வாழ்க்கை துணை அமையவில்லையே, வந்த வரன்களெல்லாம் வழிதவறி செல்கிறதே, நம் இல்லம் தேடி வந்த வரன்களெல்லாம் இப்படி நடைபெறாமல் திரும்புகிறதே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இந்த வாரம் நல்ல தகவல் வரப்போகிறது. அதாவது இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது.
தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுபவர்களுக்கு வேலையிலிருந்து விலகி கொண்டு தொழில் தொடங்கும் வாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் விதத்தில் கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. ஆனால் என்ன இருந்தாலும் கண்டகச்சனி என்பதால் எந்த செயலை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. குறிப்பாக சனிக்கிழமை அனுமனை வழிபடுவதன் மூலம் சில நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். சிம்மம் தன் இந்த இரு ராசிகளுக்கான வரும் வார பலன்கள். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அற்புதமான நிகழ்வுகள் நடக்கின்ற வாரமாக அமையப் போகின்றது. குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாரே, எப்படி நடக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். குரு உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி வலிமை இழக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பின்படி உங்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகிறது. பொருளாதாரத்திலே மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். இரண்டாம் இடத்திலே புதன் உச்சம், எனவே தனஸ்தானம் வலுவடைகின்றது. தொழில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். புதிய தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படலாம். மனதை குழப்பிக் கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு வரப்போகின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்தி இல்லம் தேடி வருகின்ற இந்த வாரத்தில் இன்று கார்த்திகை என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவதோடு சனிக்கிழமையன்று அனுமனையும் வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்கள் எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேறும் வாரமாக இந்த வாரம் அமையப் போகின்றது. காரணம், உங்களுடைய ராசியிலேயே புதன் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இருக்கின்றார். ராசியை குரு பார்க்கின்றார். இந்த குருவினுடைய பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு இதுவரை நடைபெறாது தடையாக இருந்த காரியங்களெல்லாம் இப்பொழுது தானாக நடைபெறும். மனக்குழப்பங்கள் அகலும். யாருக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் இதுவரை நிறைவேற்ற இயலாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த வாரம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக முடித்துக் கொடுப்பீர்கள். எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு வரப்போகின்றது. விரையாதிபதி சூரியன் 12 உள்ள சூரியன் உங்களுடைய ராசிக்கு வருவதனாலே 12 ராசியில் வருகின்ற பொழுது கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கலாம். கூடுதலாக செவ்வாயும் உங்கள் ராசியில் இருக்கிறது. உடன்பிறப்புகளுக்காக ஒரு விரயம் ஏற்படலாம். அவர்களுடைய உத்தியோக சம்பந்தமான முயற்சி அல்லது கல்யாண முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம். என்ன இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிய வாரம்தான். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த வாரத்தில் புதன்கிழமையன்று பெருமாளை வழிபடுவது நல்லது. 12 ராசிகளிலே இப்போது துலாம் விருச்சிகம் இந்த இரு ராசிகளுக்கான வரும் வார பலன்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கமும் இருக்கிறது, அஷ்டமத்தில் ராகுவும் இருக்கிறார், வாக்குஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார். எனவே மிக 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 கவனம் தேவைப்படுகின்ற வாரம் இந்த வாரம். குறிப்பாக வளர்ப்பு பிராணிகள் அதாவது செல்ல பிராணிகள் நீங்கள் வீட்டில் வளர்த்தால் அதனால் சில துயரங்கள் உங்களுக்கு வரலாம். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. தெருக்களில் செல்லும் பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்றவைகளில் ஏதேனும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். திட்டமிட்ட காரியங்கள் கூட திசை மாறி செல்லலாம். வருமான பற்றாக்குறை ஏற்பட்டு மற்றவர்களிடம் கைமாற்று வாங்கும் சூழ்நிலையும் உண்டு. என்ன இருந்தாலும் சுக்கிரபலம் கொஞ்சம் நன்றாக இருப்பதால் தேவைகள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக முடிவடைந்துவிடும். அதுவரை கொஞ்சம் அவதியும் மன உளைச்சலும் ஏற்படலாம். அதிலிருந்து விடுபட சுக்கிரவாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகையை வழிபடுவது நல்லது. விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு இனிய வாரம். ராசியிலேயே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் தொழிற்ஸ்தானாதிபதி சூரியனும் லாபஸ்தானாதிபதி புதனும் ராஜநாதன் செவ்வாயும் இணைந்திருப்பது மிக 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 யோகம். எனவே உங்களுக்கு தொழிலால் மிகப்பெரிய வருமானம் வரப்போகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கூட கிடைக்கலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அதுவும் செயல்படும். குரு பகவான் நீச்சம் பெற்று சனியோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் பணத்தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். உறவினர்களாலும் ஆதாயம் உண்டு, உடன் இருப்பவர்களாலும் ஆதாயம் உண்டு. எனவே முக்கிய பிரபுகளை சந்தித்து முடிவெடுக்கும் இந்த வாரத்தில் இன்று கார்த்திகை என்பதால் கந்த பெருமானை உள்ளன்போடு வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை இன்றைக்கு குருவை வழிபடுவதன் மூலம் வெற்றிகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ள இயலும். நாளும் நன்மை பெருகும், அறம் வளரும், இறைவனின் அருளால். ஆதி சூடி, ஆதி சூடி. ஹலோ எஃப்எம்எல். 12 ராசிகளிலே பொது தனுசு மகரம் இந்த இரு ராசிகளுக்கான வரும் வார பலன்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் நீச்சம் பெற்று இருக்கின்றார்.
அதே சமயம் இரண்டாம் இடத்தில் சனி சொந்த வீட்டிலிருந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குகிறார். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார். தொழில்ஸ்தானத்தில் புதனும் வலுப்பெற்று உச்சம் பெற்றிருக்கின்றார். ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் தரும் விதத்திலே அமைந்திருக்கிறது. இத்தனைக்கும் மத்தியில் இந்த வாரம் பிறப்பதனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிய வாரம்தான். புதிய ஒப்பந்தங்களால் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். எதிர்கால நலன் குறித்து நீங்கள் செய்யும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். இடமாற்றங்கள் இனிமை தரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட்டு அதன் மூலமாக வந்த பிரச்சனைகள் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும். உறவினர்களும் உங்களுக்கு ஆதாயம் தரும் விதத்தில் நடந்து கொள்வர். உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு நல்ல விதமாகவே நடந்து கொள்வார்கள். இரண்டில் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் உங்களுக்கு இயலும். இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு நாட்களிலும் பலன்கள் வாயில் தேடி வரலாம். மற்ற நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வியாழக்கிழமை குருவை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வார தொடக்கத்தில் குரு சனி இரண்டும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார்கள். உங்களுடைய ராஜநாதன் வக்ரம் பெற்றும் ஏழரை சனி ஆதிக்கத்தோடும் இருக்கின்றீர்கள். எனவே மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் வாங்கியும் அதன் மூலமாக பலன் இல்லாமல் உங்களுக்கு போகலாம். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளையும் இழக்க நேரிடும். பெற்றோர் வழியில் உள்ள பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே செல்லலாம். எனவே பூர்வீக சொத்து தகராறுகள் இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கும். பாக பிரிவினைகள் முடிவடைவதில் தாமதங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களில் மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. வார தொடக்க நாள் இன்று கார்த்திகை என்பதால் கந்த பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். கனகமழை பொழியும் காருண்யம் மேகம். ஹலோ எஃப்எம்என் புரட்டாசி ஆத்தி சூடி. பன்னிரண்டு ராசிகளுக்கான வரும்வார பலன்களிலே இப்போது கடைசி இரண்டு ராசிகள் கும்ப மீனம். இந்த இரு ராசிகளுக்கான வரும்வார பலன்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஏழரை சனியில் விரைய சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது. தன லாபாதிபதியாக விளங்கும் வியாழன் வக்ரம் பெற்று நீச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். அஷ்டமத்திலோ செவ்வாய் சூரியன் புதன் இருக்கிறது. எனவே கொஞ்சம் சோதனை காலமாகத்தான் இருக்கின்றது. எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களையோ அல்லது அருளாளர்களின் ஆலோசனைகளையோ கேட்டு நடப்பது நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யப்போய் அது தீமையாகவும் தெரியலாம். எனவே வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் மிக மிக கவனம் தேவை. இடம்பூமி விற்பனையிலும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறைவாகவே கிடைக்கலாம். எனவே என்ன இருந்தாலும் இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே கொஞ்சம் நல்ல பலன்கள் உங்களுக்கு வரலாம். மற்ற நாட்களெல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்க வியாழக்கிழமை அன்றைக்கு குரு பகவானையும் சனிக்கிழமை அன்று அனுமனையும் வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. லாபஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட வருமானம் வரக்கூடிய விதத்தில் அமைந்தாலும் கூட அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் விரயங்களும் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். குரு பகவானும் வலிமை இழந்து இருக்கின்றார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது. நிதி பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லும். வரன்கள் வாயில் தேடி வரும் என்றாலும் கூட அது வந்து முடிவடையுமா என்பது சந்தேகம்தான். குடும்ப பிரச்சனைகள் குடிகட்டி பறக்காமல் இருக்க நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. இந்த வாரத்தில் வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு நன்மைகள் கிடைக்கலாம். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம். எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமைய வியாழக்கிழமை அன்றைக்கு குருவை வழிபடுவதோடு முருகப்பெருமான் வழிபாட்டையும் முறையாக மேற்கொண்டால் முன்னேற்றம் வந்து சேரும்.